என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாருமே தீபாவளிக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. தீபாவளி பெருநாளை நம்ம கொண்டாடணும், தீப திருநாளை நாம் கொண்டாடணும். தீப திருநாள்னால் தீபாவளினால் நம்ம எப்போயும் விளக்கேற்றி வச்சு பாபாவை கும்பிடுவோம்ல. கண்டிப்பாக நேற்று நான் சொன்ன மாதிரியே பாபாவுக்கு அவர் கையில் நெய்யால் தடவிட்டு வீட்டில் அவர் முன்னாடி விளக்கேற்றி கும்பிடுங்க. ஏன்னா பாபாவுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களால் முடிஞ்சால் 3 விளக்கு, 5 விளக்கு, 9 விளக்கு இப்படி அவர் முன்னாடி ஏற்றி வச்சு சிறப்பாக கொண்டாடுங்க தீப திருநாளை. நம்மளுடைய துவாரக மாயில் போன வியாழக்கிழமை நான் எல்லாம் அங்கே இருக்கிற குழந்தைங்கிட்ட சொன்னேன்ல, இங்கே வந்து நாங்கள் டியூஷன் எடுக்க போகிறோம், நீங்கள் வர்றதுனா வாங்க. குறிப்பாக டியூஷன் போக முடியாமல் இல்லை இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் வீட்டில் ரொம்ப டியூஷன்லாம் சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களாம் வர சொன்னேன். உண்மையிலேயே அங்கே இருக்கிற குழந்தைங்க ஒரு 3 குழந்தைங்க முதல்ல வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு சாயம்னா எனக்கு ஹிந்தி போய் எங்களுக்கு சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு வந்தாங்க. அவங்க துவாரகமைய பார்த்துக்கிற அந்த சகோதரி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க ஹிந்தி தான் அவங்க எடுப்பாங்க, ஹிந்தி படிச்சிருக்காங்க, ஹிந்தி கிளாஸ் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடய வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க உட்காந்து கற்றுக்கிற ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு தான் அங்கே முதல் முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி நிறைய பசங்க வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லா குழந்தைங்களும் வந்த குழந்தைங்க, சாயினா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வரோம் சாயினா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் இதை ஆரம்பித்தேன்னா ஒரு விஷயம் செய்கிறாங்க, நீங்கள் 1000 காசு எவ்வளோ எது கொடுத்தாலும் அது வாழ்க்கைக்கு அப்போ தான் பயன்படும். ஆனால் ஒரு குழந்தைக்கு கல்வியை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அது வாழ்நாள் முழுவதும், அது தலைமுறை முழுவதும் இந்த கல்வி அவர்களுக்கு பயன்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிரார்த்தனை மையத்தில் கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் ஏன் பேனா பென்சில் நோட்டு இப்படி படிப்பு சம்மந்தப்பட்டதான் வாங்கி கொடுக்குறேன்னா, அவர்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும், அவங்க அறிவில் சிறந்த விளங்கணும், இந்த நாட்டில் இவர்கள் ஒரு சிறந்த குடிமகனாக ஒரு பெரிய பொறுப்பில் வந்து உக்காந்தாங்கன்னா இறக்கப்பட்டு உண்மையாக சேவை செய்வார்கள். அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு நாம் கல்விகளை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அதே போலவே இன்னொரு முடிவு பண்ணலான்னு இருப்பேன். ஏன்னா இங்கே நான் இல்லைனாலும் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை மையம் சென்னையில் நான் இல்லைனாலும் இது நாள் வரைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியிலிருந்து இங்கே அந்த ஒரு 6 குழந்தைங்க ரெகுலராக வந்து நம்ம பிரார்த்தனை மையத்தை பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து அவரை சுத்தம் பண்ணுறதுலேருந்து இங்கே இதை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து தொடச்சி வைக்கிறதுலேருந்து ஆயுத பூஜைக்கு நான் இல்லைன்னா கூட விஜயதசமிக்கு இல்லைன்னா கூட எல்லாம் கலர் பேப்பர்லாம் ஒட்டியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக கலர் பேப்பர் ஒட்டி இந்த இடத்த நான் இல்லைனாலும் தொடர்ந்து அன்னதானம் போடுறதுலேருந்து எல்லா வேலைகளும் அந்த ஒரு 6 குழந்தைங்க ரெகுலராக வந்து செஞ்சுருக்குறாங்க. இந்த தீப திருநாளில் அந்த 6 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா பாபா அந்த குழந்தைங்களை மகிழ்ச்சி படுத்தணும் இல்லை, அதுக்கு நான் முடிவு எடுத்துருக்குறேன். என்னால் முடிஞ்ச, ஏன்னா முன்ன மாதிரி இப்போ பொருளாதார நெருக்கடி எனக்கு நிறையா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 இடத்துலையும் பாபாவுக்கு அன்னதானத்துலேருந்து சரி, நான் போயிட்டு வர டிராவலிங் செலவு சரி, நிறைய செலவு இருக்குது, முன்ன மாதிரி இல்லை நிறைய செலவு இருக்குது. அந்த 6 குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரலான்னு இருக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்சது இப்போதைக்கு இந்த 6 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எடுத்து தர முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். காரணம் என்னென்னா பண நெருக்கடி தான் சார், வேறு ஒன்றும் இல்லை, பண நெருக்கடி தான். என்கிட்ட இருந்தால் இன்னும் எல்லா குழந்தைங்களுக்கும் எடுத்து தரக்கூடிய வாய்ப்புகளை அப்போ இருக்கும். இந்த 6 குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி விற்கிற வேலையில் குறைஞ்சது 10,000வது ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. நான் இன்னும் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், ஏன்னா நான் இந்த வருஷம் இல்லை, எப்பயுமே நான் இந்த வருஷம் என்னால் தீபாவளி கொண்டாட முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். அந்த கொண்டாட்டத்தில் என்னால் ஈடுபட முடியாது, இருந்தாலும் அந்த குழந்தைங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை வர வைக்கணும் எனக்கு, அதனால தான். அதே துவாரக மாயில் நம்ம 2 குழந்தைங்க இருக்குது, சரி உங்களுக்கு என் கூட பேசுவல்ல, அவள் கண்டிப்பாக அவளுக்கு ஒன்று ஏற்றுத்தேன். ஏன்னா அவள் தான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சி பெருக்கி பாட்டு பாடுறதுலேருந்து அவள் பண்ணுவாள், என் கூட எப்பயும் வீடியோவில் பேசுகிறவன். இன்னொரு ஒரு குழந்தையாக இருக்குது, அந்த 2 குழந்தைங்களுக்கும் இங்கே இருக்கிற ஒரு 6 குழந்தைங்களுக்கும் நான் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை எடுத்து தந்தே ஆகணும், அவங்க சந்தோஷம் அவங்க முகத்தில் இருக்கணும். இல்லை சார் நான் ட்ரெஸ்ஸை விட இதை வாங்கி கொடுங்க அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள்,
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் மட்டும்தான் தோணுச்சு, உங்களுக்கு இல்லை சார் இதை விட இதை பண்ணுங்கள் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு ஏதாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அதை நீங்களும் சொல்லலாம் சார். ஏன்னா குழந்தைங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்பா தொடர்ந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி அறிவை சிறந்து வழங்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை எனக்கு அனுப்பி வைங்க, கண்டிப்பாக அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி இருக்கணும் சாயரா. நாளைக்கு பாபாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.